ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் எக்ஸ்பிரஸ் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கனா போஸ்ட் துறைகளில் துறைகளிலிருந்து அதிகாரப்பூர்வ வேலைப்புகளை ஒன்று அனவுஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணி பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி இதில் என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கின்ற வேலை வாய்ப்புகள் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கின்ற வேலை வாய்ப்புகள் அண்டு பிரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும் விஸ் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத டைமிங்கில் பார்த்திங்கனா நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு ஆச்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த குரூப்பில் பார்த்திங்கனா நம்ம நிறையா ஜாப்ஸ் பார்த்துன நோட்டிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் இதெல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நிறைய ஜாப்ஸ் பார்த்துன அப்டேட் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள ஆகி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்ற ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க ஸோ பிடிஎஃப்ஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங் வேரியண்ட்டாக கேட்குறாங்க அதாவது போஸ்ட் மேன் அண்டு மெயில் கார்டு இந்த ரெண்டு போஸ்டிங்கெலாம் இப்போதை பார்த்திங்கன்னா அவங்களோட சைட்டில் கரண்ட்லி வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அலவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே பார்த்திங்கன்னா ப்ளான் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இது உடைய எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராடு நடக்குது இன்லீகலாக நடக்குது இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏமாத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அரசாங்கத்திடம் ஒரு தரப்பு வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அலோன்ஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஜஸ்ட் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த போஸ்டிங் பார்த்திங்கனா டிஎன்பி சுத்துறைகிறல்லாம் டிஎன்பிஸ் துறை இருக்குது பார்த்திங்களா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அலவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இதோட ரெக்குமெண்ட் எடுத்து நடத்துற மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூதும் இல்லை கரெக்டாக தான் நடத்துற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஒப்பீனியன் இருக்குது அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் துறைகளில் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் சேங்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் டிஎன்பிஎஸ் துறைகளை பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எப்படி இருக்குமோ அதே கான்செப்ட்டில் அதே குவாலிஃபிகேஷன் வச்சு தான் இந்த போஸ்ட்டுக்கும் சேங்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த போஸ்ட்டில் இப்போது கரண்ட்டில் இருக்குது இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த குவாலிஃபிகேஷனில் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு எந்த குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக எடுத்து படிப்பீங்களோ அதே குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இதனுடைய பேங்க்குடைய ப்ரெஃபரன்ஷன் வச்சு கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா டிஎன்பி துறைகளில் ஒரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக கேட்பாங்க பட் இதுலேயும் அதே தான் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்னைய சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் துறைகளில் என்னென்ன கொலி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதாவது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் துறைகளில் இந்த இந்த ஆண்டுக்கு குறிப்பிட்ட ஆண்டுக்கு இது இந்த மேன் இந்த பேங்க்கில் யார் சேர்மனாக இருந்தாங்க இதனுடைய வங்கி எத்தனை ஆண்டுகளாக இயங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின் கேட்பாங்க அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ளஸ் எடுத்து நீங்கள் புக் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே படித்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ரெடியாக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் போய் டேரெக்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மார்க் ஸ்கோரை வச்சு இந்த ஜாப்புக்கு கேன்சல் பண்ணிக்கிறாங்க இங்கே ஓரளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா போஸ்ட்மேன் இதற்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன் நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி அலோவன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பேர் மந்த் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் மன்தே வாங்கலாம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சேலரி இன்கிரிமெண்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குவீங்க நீங்கள் இந்த ஜாப் முடியும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க பெட்வின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் டுவெண்ட்டி செவன் ஏஜ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ஏற்ற மாதிரி ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து இப்போ முடிச்சிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதாவது சாதாரணமாக ஒரு மல்டி டாஸ்டிங் ஸ்டாஃபெல்லாம் எந்த குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அது ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மேன் துறைகளை கார்டு பண்ணி ஏதாச்சும் நீங்கள் அவ்வளோ கரெண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த நெஸ்ட் லெவல் எக்ஸாம் இது எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷாக வரேன் அப்படின்ற போது நீங்கள் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது கீழே வந்தீங்கன்னா செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா மெயில் கார்டு போஸ்டிங் கேட்குறாங்க இதற்கு ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு காலி பண்ணிடத்தை கேட்குறாங்க இதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் குரூப் சி அந்த லெவலில் தான் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒவ்வொரு குரூப்பை சேங்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது குரூப் ஒனில் பார்த்திங்கன்னா ஸோ ஐயர் அதாவது பேங்க் மேனேஜர் பேங்க் அந்த மாதிரி எல்லாம் போகும் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓரளவுக்கு கிளர்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் குரூப் சியில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் மேன் இந்த மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இங்கே பார்த்திங்கனா நீங்கள் பர்ட்டிகுலர் லெவல் லெவலாக பிரித்து இவங்க அனவுஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதற்கு சேலரி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போஸ்ட்மேனில் பார்த்தோம்ல அதே சேலரி தான் இருக்கும் ஃபிக்ஸடாக நீங்கள் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் இதற்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் எலிஜிபுள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் த ரிஜின்கேஷன் போர்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெஸ்ட் லெவல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க அப்படி இல்லை அப்படி ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஸ்டார்டிங்கு டுவெல்த் இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற ஒன்று அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கே வந்தீங்கன்னா ஒன்றும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிஃபரன்ஸும் கொடுப்போம் அதனால தான் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சரௌண்டிங்கில் என்னென்ன டிஸ்ட்ரிக்கை எவ்வளோ வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த பிடிஎஃபில் இருக்குது ஸோ இப்போ அரக்கானு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே யூஆர் ஜென்ரல் டைம் அந்த கேட்டகிரியில் இரண்டு வேக்கன்சி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டியில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ கேட்டகரி வைஸாக பிரிக்கிறாங்க சென்னை நார்த் டிவிஷன் அதுக்கப்புறம் சவுத் டிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே பிரித்து ஸோ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் எக்ஸாமினேஷன் எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிடிஎஃபில் தான் இந்த எக்ஸாமினேஷன் கூட ஃபுல் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபோர் பேப்பர் கேட்குறாங்க அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்லாம் இருக்காது ஒன் டேஸ் மட்டும்தான் எக்ஸாமு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டேஸ்லுமே நீங்கள் ஃபோர் பேப்பரவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பே ஒவ்வொரு மார்க் இருக்கும் அந்த ஒவ்வொரு பேப்பரும் பார்த்திங்கன்னா எந்தெந்த கான்செப்ட்டில் இருக்கும் இதற்கான சப்ஜெக்ட்லாம் எந்த மாதிரி வயசாக கொடுப்பாங்க எவ்வளோ மார்க் இருக்கும் எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லாமே இங்கே இருக்குது இந்த பிடிஎஃபில் நீங்கள் க்ளியராக ரீட் பண்ணி பாருங்கள் விட நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா பிடபிள்யூ கே டி கேண்டிடேட் இவங்களாம் இருப்பாங்களா இவங்களுக்காம பார்த்திங்கன்னா ஸோ ஐம்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அன்ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி அண்ட் யூடபுள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான பேப்பர் எக்ஸாமினேஷன் இருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த டைப்பில் இருக்கும் போஸ்ட் மேன் கைடு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது எந்த கொஸ்டின் இருக்கும் எந்த மாதிரி டைப்பில் கேட்பாங்க இதுக்கான கொஷின் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் இருந்து வரும் ஓவரால் அப்படின்றது எல்லாமே இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க அதுவும் நாலு பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னா நாலு மெத்தட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் எந்தெந்த ஆங்கலில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடி ஆகும் எந்தெந்த ஆங்கில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்து படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது இந்த ஜாப்ஸும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற மார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க அந்த மாதிரி கட்டாயத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் நீங்கள் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் இல்லை ஒன் இயர் கூட டைம் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி டைம்ல அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அதனால பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு டைம் கிடைக்கிறப்ப நிறைய படித்ததுக்கான ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொடுக்குற ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுலாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டைமில் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க பேப்பர் ஃபோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைப்பர்ஸ் ஃபீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த துறைகளில் இருந்தாலும் டைப்பர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறுநூறு கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாச்சும் ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னாலும் இதில் மார்க் உங்களுக்கு குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இது பார்த்து ஓவரால் நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனா நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குறேன்